ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம், சரிங்களா? இப்போ நம்ம யூசர் லாகின் ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் ப்ரீவியஸாக நம்ம வந்து அட்மின் லாகின் ஃபார்ம் போட்டிருப்போம், சேம் அதே ஃபார்மெட் தான். நம்ம இதை நான் இதே அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூ லாகின் டாட் பிஹெச்பி. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு யூசர் நேம்க்காக வேணும், ஸோ அதுக்காக நான் இதை கொடுத்துக்கிட்டேன். யூசர் லாகின்க்காக வேணும். நான் யூசரோட சாரி அட்மினோட பேஜில் என்ன கோட் போட்டிருக்கணும் அந்த கோட் அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். செஷன் ஸ்டார்ட் சேம் அதே தான், இங்கே யூசர் லாகின் நான் மாற்றிக்கிறேன். குவெரி மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். அட்மினுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட் வேர் நேம் ஈக்குவல் டு நீங்கள் கொடுக்குற நேம் அண்ட் தென் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு பாஸ் ஈக்குவல் டு நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு. நான் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? யூசர் ஐடிக்கு ஐடின்னு வச்சுருக்கேன், நேமுக்கு நேம்னு வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லொக்கேஷன் வந்துருச்சு. யூசர் நேம் எனக்கு யூசர் லாகின் வந்து யூ ஹோம் அப்படின்ற பேஜுக்கு போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபைல் நேம் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம்ஸ் எல்லாம் நம்ம மாற்றிக்கலாம், ஓகேங்களா? சிம்பிள். அண்ட் தென் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதே பேஜுக்கே வரணும், ஸோ யூ லாகின்ன்ற பேஜுக்கு நான் வந்துட்டேன், சரிங்களா? லாகின் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னா யூ லாகின் அப்படின்ற பேஜுக்குள்ளே போகணும், சாரி யூ ஹோமுன்ற பேஜுக்குள்ளே போகணும், சரிங்களா? சேம் ஆஸ் இந்த பேஜ் தான், அட்மினோட ஹோம் பேஜ் தான். நான் என்ன பண்ணுறேன்னா இதை யூ ஹோம்னு மாற்றிக்கிறேன், யூ ஹோம் டாட் பிஹெச்பின்னு மாற்றிக்கிறேன். சென்ட்ரலில் இருக்கிற அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது நாம் நமக்கு இதில் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா? அண்ட் தென் மேலே செஷனில் நாம் யூஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஐடி. நான் அட்மினுக்காக ஏ ஐடி போட்டேன், சப்போஸ் யூசர் லாகின் பண்ணும்போது நான் ஐடி அப்படிங்கிறத போட்டால் போதும். அவங்க யூசர் தப்பாக நம்ம லாகின் டைரெக்டாக அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூ லாகின்குள்ளே வந்தால் போதும், சரிங்களா? இப்போ வெல்கம் அட்மின் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த வெல்கம் அட்மின் வரக்கூடாது. அந்த யூசரோட நேம் என்னவோ அந்த நேம் வரும். நாம் தான் பாருங்கள் யூசர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது செஷனில் நேமில் வந்து பண்ண அவன் நேமை வாங்குறோம். ஸோ இந்த நேமை அப்படியே நீங்கள் இங்கே பிரிண்ட் பண்ணிட்டா வெல்கம் போட்டு அந்த நேம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே வந்துடும், சரிங்களா? இங்கே பாருங்கள் எக்கோவில் வெல்கம் போடுற அந்த செஷன் நேம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே வந்துடும், சரிங்களா? இங்கே அட்மின் சைட் பார் கிடையாது, நல்லா பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் சைட் பார் போடுறோம், ஏன்னா யூசரோட ஆக்டிவிட்டீஸ் என்னவோ அதை மட்டும் தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ணணும். ஸோ யூசர் ஆக்டிவிட்டீஸ் வந்து யூசர் சைட் பாரில் நம்ம செட் பண்ணியிருக்கோம். நம்ம நேவிகேஷன் பாரில் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் நம்ம போட்டிருந்தோம், ஓகேங்களா? இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். அவுட்புட்டில் ஜஸ்ட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா தப்பான யூசர் தப்பான பாஸ்வேர்ட் கொடுத்தா உங்களுக்கு இன்வாலிட் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்துடும். இப்போ ராம்ங்கிறவன் கரெக்டான யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து 1234, லாகின் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வெல்கம் ராம்னு வந்துடும். உங்களுக்கு இது எல்லாமே வந்துடும், சரிங்களா? இப்போ லாக் அவுட் வந்து காமன் லாக் அவுட்டாக நான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் அவுட் பேஜ் வந்து காமன் லாக் அவுட் பேஜ். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இதில் பாருங்கள் லாக் அவுட்டில் ஒரு சிம்பிளான விஷயம் பண்ணியிருப்பேன். நான் வந்து அட்மினை மட்டும்தான் நான் கிளியர் பண்ணியிருப்பேன். நான் இதை வந்து யூசரோட ஐடியும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் உங்களுக்கு சிம்பிளாக ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகிடும், சரிங்களா? இப்போ பாருங்கள் ரன் பண்ணுங்கள். இதில் வந்து யூசர் ஐடி லாகின் கிளியர் ஆகலை. ஸோ யூ ஹோம்னு கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே போயிடும், சரிங்களா? இப்போ பாருங்கள் நான் அது கிளியர் பண்ணதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் ராம் ஒன், இப்போ ராமுக்கு பதிலாக வேறு யூசர் போட்டு பார்ப்போம். டாம் கொடுக்குறேன், 1234 கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக டேட்டாபேஸில் டாம் இருக்காரு, வெல்கம் டாம்னு வந்துருச்சு. உங்களுக்கு பாருங்கள் ஹோம் வந்துருச்சு, அண்ட் தென் சர்ச் புக்ஸ் இருக்குது, ரிக்வஸ்ட் இருக்குது, சேஞ்ச் பாஸ்வேர்ட் இருக்குது, லாக் அவுட் இருக்குது. நம்ம லாக் அவுட் சேம் மாற்றியாச்சு, அவுட்புட்டில் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு, சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவில் சிம்பிளாக எப்படி யூசர் லாகின் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.